விரைவு செய்திகள். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 18 நகரங்களில் 142,000 மாணவ மாணவிகள் எழுதினார்கள். தேசிய தேர்வுகள் முகமையான என்டிஏ சார்பில் நடைபெற்ற நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெற்றது. நாடு முழுவதும் 497 நகரங்களில் இந்த தேர்வை 18,72,000 மாணவர்கள் எழுதினார்கள். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் பறந்த ஆளில்லா விமானம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பா பகுதியில் உள்ள மங்குச்சக் கிராமத்தில் சந்தேகிக்கும் வகையில் ஆளில்லா விமானம் ஒன்று பறந்ததாக கிராம மக்கள் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அந்த மர்ம ஆளில்லா விமானத்தை ட்ரோன்களை பயன்படுத்தியும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். மேற்கு வங்க மாநிலம் மணிக்சக் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெடிவிபத்து காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் கோபால்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் சட்டவிரோதமாக வெடிப்பொருட்களை தயாரித்து வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த வீர வாஞ்சிநாதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வீர வாஞ்சிநாதனின் 136வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் செங்கோட்டையில் முத்துசாமி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்னுல் ஆப்தீன் மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் வரும் 28ஆம் தேதி 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் செஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.